அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியார் வாசகர் வட்டம் தாம்பரம் என்ற ஒரு நல்ல அமைப்பை தொடங்கி பகுத்தறிவு பரப்பும் ஒரு நல்ல பணியை செய்து வருகின்ற தாம்பரம் பகுதி கழக தோழர்களுக்கு முதலில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, நான் ஒரு பெரிய பேச்சாளன் இல்லை, ஏதோ ஒரு பாவலனாக கவிதைகள் எழுதுவேன். அந்த புதுமை இலக்கிய தென்றலிலே அமைப்பு நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் நடத்தி வருகின்றேன். அங்கே கொஞ்ச நேரம் பேசுவதோடு சரி. இந்த நிலையிலே சில கட்டுரைகள் எழுதவும் முடியும். இந்த சூழலில் நானும் 40 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை விட்டு பல மாநிலங்களிலும் பணிபுரிந்து விட்டு 2020 ஓய்வு பெற்று தற்போது சென்னைக்கு வந்துள்ளேன். எனது சொந்த ஊர் மதுரை. இந்த பின்னணியிலே என்னை பேசுவதற்கு கேட்டார்கள். முதலிலே எனக்கு சொல்லி யாழினி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். கட்டாயம் ஐயா, நமது நிகழ்ச்சியிலே கொண்டு பேசாமல் வேற எங்க பேச போறாங்க. ஆனால் அவர்களுக்கு தேர்தல் கால நெருக்கடி. திருவிக நகர் தொகுதியின் தலைமை கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்திலே. அதனால் அவர் தினமும் அங்கே செல்ல வேண்டி இருப்பதால் சரி இந்த தடவை நீங்க போய் பேசிட்டு வந்துருக்குன்னு சொன்னார். சரி தலைப்பையும் பார்த்தேன், சரி நம்ம அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேசிக்கிட்டு இருக்கிறது தானே. ஐயா நாத்திகன் ஐயாவுக்கு முதலில் வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறிவிட்டு தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி, 18வது இந்திய பாராளுமன்றத்திற்கான நடக்கவிருக்கின்ற இந்த தேர்தல் என்பது நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு நாம் செயலாற்ற வேண்டிய ஒரு தேர்தல். இந்த நாட்டை 10 ஆண்டு காலமாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்து ஆண்டு கொண்டு நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்துத்துவ காவி கும்பல்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பினை பெற்று டெல்லியிலே அமர்ந்து இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதை, மக்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற தீமைகளை விலக்கி வைத்து மீண்டும் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி டெல்லியிலே வரவிடக்கூடாது என்று நாம் எல்லாம் உறுதி செய்து கொண்டு பணியாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த தேர்தல். அந்த அளவிலே ஒரு கேள்வி கூட எழலாம், இது என்ன எதிர்மறையான எண்ணம், நீ ஆண்டு விட்டு போ, நான் ஆள வேண்டும் என்று சொல், எனது கட்சி ஆள வேண்டும் என்று சொல், இவன் ஆளக்கூடாது என்று சொல்கின்றாயே, இது எதிர்மறையான எண்ணம் இல்லையா என்று கேட்கலாம். தோழர்களே, உங்களுக்கு சொல்லுவேன், இதே பாரதிய ஜனதா கட்சி வைத்த கோஷம்தான் காங்கிரஸ் முக்து பாரத் என்பது. காங்கிரஸ் முக்து பாரத் என்றால் என்ன? காங்கிரசே இல்லாத பாரதம். ஏன் தமிழ்நாட்டிலே என்ன சொன்னார்கள்? கழகங்கள் இல்லாத தமிழகம். ஏன் அந்த உரிமை உனக்கு மட்டும்தான் உண்டா? எங்களுக்கும் அந்த உரிமை உண்டு. தோழர்களே, 1925 வருடம் என்பது நமக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு வருடமும், நமக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு வருடம் என்று சொல்கின்ற நேரத்திலே தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. அதே நேரத்திலே தான் வடபுலத்திலே சித்பவன் பார்ப்பனர்கள், இந்த நாட்டில் உள்ள பார்ப்பனர்களின் நலனை பேணுவதற்காக தொடங்கிய அமைப்பு RSS. இரண்டும் பிறந்தது 1925. ஆக இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு நேருக்கு வந்த கட்சி. ஐயா அவர்கள் ஒரு ஏட்டை சொல் தந்தார்கள் மிக அருமையாக. இவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே வந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே 3% மட்டும் உள்ள பார்ப்பனர்கள் இன்றைக்கு ஆட்சியை பிடித்து கொண்டு பொம்மைகளை வைத்து ஆட்சி நடத்தி தனது இனத்திற்கு என்னென்ன நலன்கள் வேண்டுமோ அத்தனையும் செய்து கொள்கின்ற ஒரு பார்ப்பனிய ஆட்சியை நிர்வகிக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஏதோ குறுகிய கால திட்டம் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால. RSS தொடங்கி
ஜனசங் வந்து, ஜனசங் போய் இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து, இதுல கிளை அமைப்புகள் என்று பார்த்தால் ஏவிபிபில இருந்து அத்தனை பிபிவை ஊதிக்கிட்டே இருப்பான். யாரு சங்கினே சொல்ல முடியாதுங்க. நம்ம ஏன் தோத்துக்கிட்டு இருக்கோம்னா அதுதான் காரணம். இப்ப சங்கரமடத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா அங்க இருந்து ஜெனரக்ஷன் மன்ச்சுன்னு நம்ம குருமூர்த்தியை வச்சு ஒரு அமைப்பு இருக்கு, அவரும் ஆர்எஸ்எஸ் காரர். பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு எப்படி ஆர்எஸ்எஸின் கண்கொண்டு நோக்குவது என்பதை அணுகுவது அந்த அமைப்பின் நோக்கம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைப்பு கொண்டு வந்து இந்த நாட்டிலே மக்களின் மூளைகளில் எல்லாம் காவி சாயத்தை பூசி அவர்கள் தன்னை யார் என்று உணராத ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு சென்று, காலம் முழுதும் 2000 ஆண்டுகளாக நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டு ஆண்டிருந்த இந்த பார்ப்பன கும்பல் இன்னும் தனது ஆட்சியை நீட்டிக்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் ஒருத்தர், புத்தர் வந்தார், வெற்றி கண்டார், மீண்டும் இழந்து சென்றார். வள்ளலார் வந்தார், வெற்றி பெற முடியவில்லை. தந்தை பெரியார் ஒருவர் தான் இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து போரிட்டு தனது தத்துவங்கள் தனது வாழ்நாளிலே வெற்றி பெறுகின்றார். பார்த்து மகிழ்ந்து மடிந்து போ. தந்தை பெரியாருக்கு பின்னே அவர் கட்டிய இயக்கம், இந்த இயக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே தந்தை பெரியாரின் தத்துவம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியர் அவர்களின் வார்த்தைகளிலே சொன்னவர்களுமானால், பெரியார் உலகமயமாகிறார், உலகம் பெரியார் மயமாகிக் கொண்டிருக்கிறது. திராவிடமான ஆட்சியின் சாதனைகளை இன்றைக்கு கனடாவின் பிரதமர் பேசுகின்றார். நான் ஒரு ஆசிரியன், காலையில் உணவு உண்டுவிட்டு வருகின்ற மாணவர்களுக்கு கற்கும் திறன் அதிகம் இருக்கிறது என்பதை நானும் வழிமொழிகிறேன் என்று, அதை கனடாவில் நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று கனடாவின் பிரதமர் பேசுகிறேன். இன்றைக்கு பெரியாரிய கருத்துக்கள் பல மொழிகளிலும், 21 மொழிகளிலே தமிழக அரசு மொழிபெயர்த்து உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே நமக்கு இருக்கின்ற ஆபத்துகளும் பன்மடங்காக தெரிவிக்கிறது. அதன் ஒரு உருவம்தான் இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு. ஆக இந்த ஒன்றிய அரசு ஏன் இருக்கக்கூடாது, மீண்டும் ஏன் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு காரணங்களை, சிறிய காரணங்களை பட்டியலிட்டுவிட்டு இன்றைக்கு வெகுவாக பேசப்படுகின்ற இந்த தேர்தல் பத்திரங்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அது பல பத்திரிகைகளிலோ நான் சொல்லி போகின்ற குறிப்புகள் வராது. அத்தகைய குறிப்புகளை எடுத்து வந்திருக்கின்றேன், தோழர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. முதற் காரணம், பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழின் எதிரி, தமிழர்களின் எதிரி, தமிழர்களின் நலனுக்கு எதிரி, தமிழர்களின் உரிமைக்கு எதிரி. ஆக தமிழ்நாட்டிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம், ஒரு 39 MP வச்சுக்கிட்டு 543 பேர் இருக்க பாராளுமன்றத்தில் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இருந்தாலும் நாம் நமக்கு, நமது இனத்திற்கு, நமது மொழிக்கு, தமிழர்களுக்கு உரிமைகளை காக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம். ஆட்சி அமைப்பது என்பது அடுத்த கட்டம். அண்ணா சென்று முழங்கினாரே, ஐ பிலாங் டு தி திராவிடன் ஸ்டாக் என்று முழங்கினாரே, அன்றைக்கு உற்று நோக்கியதே இவர் யார் அப்பா இது இப்படி பேசுகிறார் என்று, யார் திராவிடன் என்று பார்த்தார்களே. இன்றைக்கும் பாராளுமன்றத்திலே பாசிச கொள்கைகளை, பாரதிய ஜனதாவின் மதவாத கொள்கைகளை ஒன்று விடாமல் எதிர்த்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில். நாம் ஆட்சி அமைக்க முடியாது, அது நமக்கு தெரியும். தென்னிந்தியா முழுவதையும் இணைந்தால், ஒன்றாக இணைந்தால் கூட, நாம் முன்னரே சொன்னதை போல திராவிட நாடு அமைந்து அத்தனை பேரும் சேர்ந்து 142-162 MP போனா கூட நீங்க ஆட்சி அமைக்க முடியாது. தென்னிந்தியர்கள் என்பவர்கள் இந்திய நாட்டிலே ஒரு மைனாரிட்டியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பின்னால் வருகின்றேன், தொகுதி மறுவரையறை வந்தால் என்ன நிகழும் என்பது பின்னால் சொல்கின்றேன். ஆக இந்த நேரத்திலே நமக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகின்றது.
சென்ற கலைஞர் நூற்றாண்டு விழா கூட்டத்திலே அதற்கான அடித்தளத்தை தளபதி அவர்கள் அமைத்தார். இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் அழைத்து இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு அமைப்பின் ஆரம்ப கட்ட வேலையை சென்னையிலே தான் நடத்தினார். அயராதபடி எத்தனையோ சிக்கல்கள், கேலிகள், கிண்டல்கள், இந்த கூட்டணி நிலைக்காது என்கின்ற பேச்சுக்கள் அத்தனையும் தாண்டி இன்றைக்கு இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கின்றது. அனைத்து மாநிலங்களிலும் தொகுதி பங்கீடு என்பதும் தெளிவாக முடிந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கண்டு அச்சமுற்று அந்த கூட்டணியிலிருந்து அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் விலகி சென்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நாம் தமிழர்களாகிய நாம் இந்தியா கூட்டணியை நமது தமிழர் இயக்கமாக கருதி இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஏன் தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது அது தமிழுக்கு எதிரான கட்சி, சமஸ்கிருதத்துக்கான கட்சி. பேருக்கு சொல்வார்கள் இந்தியை திணிக்கிறோம், இந்தியை கொண்டு வருகிறோம், இந்தியை அலுவல் மொழியாக ஆக்குகிறோம் என்று. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு செலவழிக்கின்ற பணத்தை விட, இந்திக்கு செலவழிக்கின்ற பணத்தை விட சமஸ்கிருதத்துக்கு இன்னும் அதிகமாக செலவழிப்பார். சென்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 25,000 பேர் மட்டுமே தங்களின் தாய்மொழியாக அறிவித்துள்ள சமஸ்கிருத மொழிக்கு சென்ற வரவு செலவு திட்டத்திலே 1,000 கோடி, 2,000-3,000 வருட தொன்மை வாய்ந்த எங்கள் தமிழ் மொழிக்கு வளர்ச்சிக்கு 7 கோடி 8 கோடி. நாங்கள் எல்லாம் இந்தியர்களா இல்லையா? நாங்கள் இந்திய நாட்டிற்கு வரி கட்டுகிறோமா இல்லையா? ஏன் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை? இந்த கேள்வி எழுமா எழாதா? எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இங்கே வந்து திருக்குறள் பேசிவிட்டு தமிழிலே பேசுவார், எல்லாத்தையும் பேசி விட்டுட்டு அவர் அங்க போயிட்டு சமஸ்கிருதத்தை தான். ஆக அது மோடிக்கு தாய்மொழி சமஸ்கிருதமா? குடியரசுத் தலைவருக்கு சமஸ்கிருதமா? இவர்களெல்லாம் முகமூடி. உண்மையான ஆட்சியாளர்கள் யார்? நாக்பூரிலே RSS தலைமையகத்திலே இருந்து இவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, சாவி கொடுத்து கொண்டிருக்கின்ற RSS தலைவர் தான் உண்மையான அதிகாரம் படைத்தார். அவர் யாருடைய நலனுக்காக பாடுபடுகின்றார்? இந்த நாட்டிலே இருக்கின்ற 3% பார்ப்பனரின் நலனுக்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பது RSS. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பாரத பிரதமராகட்டும் குடியரசுத் தலைவர்களாகட்டும் அத்தனை பேரின் மூளையிலும், மூளை சலவை என்று சொல்லக்கூடாது, மூளையிலே காவி வண்ணம் பூசப்பட்டவர்கள். அவர் தான் யார், தன்னுடைய அடிமை நிலை என்ன என்பதை உணராது பார்ப்பனர்களுக்கு இன்னமும் காவடி தூக்க வேண்டும் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்பவர்கள். அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல், இது ஒரு புது கோஷம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்றது. தமிழ்நாட்டிலே ஒரே கட்டமாக 19 நடத்தி முடித்துவிட்டது. பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், இன்னும் சில மாநிலங்களில் 5 கட்ட தேர்தல். 5 கட்ட தேர்தல். ஒரு மாநிலத்திலே ஒரே நாளிலே தேர்தல் நடத்த உனக்கு வக்கில்லாத உனக்கு ஒரு நாடு முழுவதும் ஒரு தேர்தல் சாத்தியமா? இதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி யோசித்தீர்களா? இவர்கள் இங்கே இருக்கின்ற எடப்பாடிகளும் பல்லக்கு தூக்குகின்றார்கள், பள்ளியளித்துக் கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலையும் என்று நப்பாசை கொண்டு நானும் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி என்ன புரியும் உனக்கு? இது சாத்தியமா? தலைவர் தோழர்களே, இது ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டுமல்ல, ஒரே கட்சி, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு. அவன் சொல்வதைத்தான் நான் சாப்பிட வேண்டும், அவன் சொல்வதை சொல்லுகின்ற மொழியில் தான் நான் பேச வேண்டும், அவன் சொல்கின்ற உடையைத்தான் நான் அணிய வேண்டும். உனக்கென்று தமிழன், உனக்கென்று ஒரு அடையாளம் உண்டு, குணம் உண்டு, மொழி உண்டு, பெருமை உண்டு,
என்றெல்லாம் பேசக்கூடாது என்றெல்லாம் பேசக்கூடாது. நீ கீழடியிலே தோன்றினாலும் அவருடைய உத்தரவை பெற்றுதான் தோன்ற வேண்டும். போதும் என்று மூடிவிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனை அஸ்ஸாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். இன்னும் நீ வந்து நீதிமன்றத்துக்கு போய் அவங்க உத்தரவை வாங்கி அவரை கூட்டு வந்து ஆய்வை தொடரும். இத்தனை நடந்து முடிந்து இருக்கின்றதே கீழடி, அதை பற்றிய ஆய்வறிக்கையை தொல்லியல் துறை சமர்ப்பித்திருக்கிறதா? ஏன் செய்யவில்லை? எத்தனை ஆராய்ச்சிகள் கார்பன் டேட்டிங் மூலமாக அங்கே கிடைத்திருக்கின்ற பொருட்களை எல்லாம் கால கணக்கிட்டு 2000-3000 ஆண்டுகளுக்கு பின்னால் செல்கின்ற ஒரு தொன்மையான வரலாறு நமது வரலாறு என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு கிரீடம். இந்த சமஸ்கிருதத்திற்கு வரலாறு எங்கே இருக்கின்றது? தொல்லியல் உண்டா? சிந்துவெளி நாகரிகத்தை இன்றைக்கு களவாடு நினைக்கின்றார்கள் தோழர்களே. சிந்துவெளி நாகரிகத்தை இவர்கள் சரஸ்வதி நாகரிகம் என்று பெயர் சூட்டியுள்ளார். சரஸ்வதி நதி எங்கே இருக்கின்றது? தோண்டி தோண்டி பார்க்கிறான், எங்கேயும் கிடைக்கவில்லை. அது ஆப்கானிஸ்தானில் இருக்க ஹரஸ்வதி நதி இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. சரஸ்வதி நதி என்பது ஒரு கற்பனை. சரஸ்வதி என்கின்றால் நீர்நிலையிலே வசிப்பவர் சரஸ்வதி. அதை தாண்டி அதில் என்ன இருக்கிறது? சரஸ்வதியை போட்டு தொங்கிட்டு இருக்க. ஜான் மார்சன் அவர்கள் சிந்திவெளி அந்த ஆய்வு முடிந்து இந்த நாகரிகம் ஆரியர்களின் வருகைக்கு முற்பட்ட நாகரிகம், இந்த நாகரிகம் ஆரியர் அல்லாத திராவிடர்களின் நாகரிகம் என்று அவர் 1924 வருடம் அன்றைக்கு அறிவித்தார். அதிலே நிமிர்ந்து உட்கார் அன்றைக்கு தொடங்கினார்கள். அதற்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்த மொழிகள் என்று சொல்கின்றார்கள். அப்படி நம்மளை நம்ப வைத்தார்கள். நம்மவர்களும் சமஸ்கிருதத்தில் கூப்பிட்டு ஐயரை கூப்பிட்டு நல்லா ஓதுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, அவன் என்ன சொல்கிறானே புரியாது. சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்த மொழி தமிழ் என்று நம்மை நம்ப வைத்தான். அதற்கு ஒருவர் எல்லிசும் கால்டுவெல்லும் நமக்கு தேவைப்பட்டார்கள். கால்டுவெல்லுக்கு முன்னாடி எல்லிஸ் சொல்லிடுறார். திராவிட மொழி குடும்பத்தை பற்றி எல்லிஸ் பேசுகிறார். கால்டுவெல் மிக தெளிவாக சொல்கின்றார். இதற்கு முன்னால் சில ஆங்கிலேயர்கள் அவர்கள் சமஸ்கிருதத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவில் உள்ள மொழிகள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது என்று சொல்லும் பொழுது மில் அவர்கள் இந்திய வரலாற்றை பற்றி எழுதுகிறார். புகழ்ந்தார்கள், வாயார புகழ்ந்தார்கள், மாலை சுற்றி மகிழ்ந்தார்கள். மேக்ஸ் புல்லர் வந்தார், சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு ஆகா ஓகன்று அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போனோன்னு அவருக்கு கோயில் கட்டி கும்பிட்டான். அன்னைக்கு தெரியாது இவர்கள்லாம் மேலை நாட்டுக்கார ஆங்கிலேயர். இன்னைக்கு வந்து சொல்கிறான் கால்டுவல் என்பவன் ஆங்கிலேயன் கிறிஸ்தவன், நமக்கு தமிழர்களை இந்தியாவிலிருந்து பிரிப்பதற்காக வந்தவன், திராவிடன் என்ற வார்த்தையை கொடுத்தவன் என்று முற்றும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானி இங்கே இருக்க அரண்டன். பிரிவினையை விதைத்தவன் கால்டுவல். எவ்வளவு பெரிய தொண்டு செய்திருக்கின்றார். திருநெல்வேலி சரித்திரமாகட்டும், நாடார் சரித்திரமாகட்டும், திராவிட மொழிகளின் அந்த ஒப்பிலக்கண நூலாகட்டும், அவர் ஆற்றிய பணி என்பது அளப்பரியவன். அவர் ஸ்கூல் ட்ராப் அவுட்டுங்கிறான். என்ன செய்யும் உனக்கு சொல்லப்பா? அதானே ஸ்கூல் ட்ராப் அவுட் தானே? வாய் திறந்து பேசுவீங்கள இன்னைக்கு பாராளுமன்றத்தில் திமுக ராகுல் காந்தியை தவிர யாராவது அதானியை பற்றி பேச முடியுமா? பேசினா அடுத்த வரைஞ்சு தோழர்களே, அந்த வகையிலே சமஸ்கிருத மேலாண்மையை நம் மீது திணிக்கப்படுகின்றது. அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு.
நமது கல்வி 2000 ஆண்டுகளாக பறிக்கப்பட்ட கல்வி என்பதை தந்தை பெரியார் வந்து சுயமரியாதை உணர்வை ஊட்டி போராடி நாம் பெற்று படி 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 என்று சொல்லி போடா படிடா 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 என்று சொல்லி கல்வி பள்ளிக்கூடங்களை திறந்து அது யாராக இருந்தாலும் காமராஜராக இருந்தாலும் ஆயா நீ தாயா பள்ளிக்கூடத்தை துறையா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் நீ யாரா அவரை அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. ஏன் மக்களுக்கு என்ன வேணும் பள்ளிக்கூடம் வேணும் அதை செய்தவன் யாராக இருந்தா என்ன? நான் ஆட்சிக்கு வர மாட்டேன் ஆட்சியில் இருக்கவே என்ன செய்யணுன்றது நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அதுதானே செஞ்சார் தந்தை பெரியார். அவருக்கு எத்தனை முறை பதவிகள் தேடி வந்தன. அவர் இந்த இயக்கத்திற்கு சுயமரியாதை இயக்கம் தொடங்கும் முன்னே 29 பதவிகளை துறந்து விட்டுத்தான் வந்தார். செல்வ சீமா செல்வத்திலே பிறந்து அத்தனை வளங்களையும் துறந்து விட்டு ஏழைகளுக்காக போராடினார். ஒரு உயர்ந்த சாதியிலே பிறந்து தாழ்ந்த சாதி ஒடுக்கப்பட்டவருக்காக போராடினார். ஒரு ஆணாக பிறந்து பெண்களுக்காக போராடினார். அதுதான் பெரிய அதனால் தான் இன்றும் அவர் வாழ்கின்றார். ஆக அவர் எடுத்த முயற்சிகள் திராவிட இயக்கம் எடுத்த முயற்சிகள் தமிழ்நாடெங்கும் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. கல்விகள் அன்றைக்கு தான் எழுதியிருந்தார், ஒரு காலத்திலே அந்த கிராமத்திலே அந்த வீடு வாத்தியார் வீடு என்று சொல்வார்கள். ஒரு கிராமத்திலே ஒரு வாத்தியாருக்கு மட்டும் வீடு இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு டீச்சர்ஸ் காலனி உருவாகின்ற நிலையை உருவாக்கியது திராவிட. இது ஏதோ தற்செயலாக நிகழ்ந்ததா தோழர்களே? திட்டமிட்ட பணி, திராவிட இயக்கத்தின் திட்டமிட்ட பணி இது. கல்வி மறுக்கப்பட்டு முட்டாள்களாக அடிமையாக பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்த நிலையை மாற்றுவதற்கு திராவிட இயக்கம் எடுத்த முதல் ஆயுதம் என்பது மக்களுக்கு கல்வி அறிவினை வழங்க வேண்டும் என்பது செய்தார். தொடர்ந்து வந்த ஆட்சிகள் அத்தனையும் அதை செய்தார். இடையிலே சில கோடாரி காம்புகள் இருந்தாலும் அந்த செயல்பாடு என்பது தொடர்ந்து நடந்தது. தமிழ்நாட்டிலே மாவட்டந்தோறும் தொலைநோக்கு திட்டங்கள், மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பொது சுகாதாரத்துறை கட்டமைப்பை போல இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. தோழர்களே, நமது கட்டமைப்பு என்பது ஐரோப்பிய வளர்ந்த ஐரோப்பிய நாடுகளின் மருத்துவ கட்டமைப்புக்கு ஈடானது தமிழ்நாட்டின் கட்டமைப்பு. இது ஓரிரு நாளில் சாத்தியப்பட்டதா? திட்டமிட்ட செயல்பாடு. நீ டாக்டர்களை மருத்துவர்களை உருவாக்கலாம், 32-34 காலேஜை தொடர்ந்து. மோடி முதல்வராக குஜராத்துக்கு வந்த மீது எத்தனை காலேஜ் திறந்திருக்க? மெடிக்கல் காலேஜ் ஒன்றும் திறக்க. தமிழ்நாட்டில் மதுரையில் எய்ம்ஸ் திறக்கிறேன்னு சொல்லி 2019 தேர்தலில் சொன்னியே, இப்போ 2024 தேர்தல் வந்துச்சு. நானும் ஒரு மதுரைக்காரன்ற முறையில் கேட்குறேன், எங்கடா போச்சு எய்ம்ஸ்? உதயநிதி சொல்கிற மாதிரி ஒத்த செங்கல்ல. ஆக மாவட்டந்தோறும் மருத்துவ கல்விகள் மருத்துவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தாலுக்கா தலைநகரங்களிலே பெரிய மருத்துவமனைகள், மாவட்ட தலைநகரங்களிலே அந்த மருத்துவக் கல்லூரியை ஒட்டிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்று திட்டமிட்டு அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே பிரசவத்திலே இறக்கின்ற தாய்மார்களின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே குறைந்தது தமிழ்நாட்டில், கேரளாவிலும் தமிழ்நாடு. இது எப்படி சாத்தியமாயிற்று? பெண்கள் கருவுற்று இருக்கும் போதே அவர்கள் எல்லாம் அங்கே பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போய் பதிவு செய்யணும், சும்மா வருவாங்களா? அவங்களுக்கு உதவி தேவை. கருவுற்று இருக்கீங்களா, நீங்கள் வாங்க, ஊட்டச்சத்தோ வாங்கி சாப்பிடுங்க, இந்த பணத்தை தவிர வாங்கி. இதில் என்ன எங்கே கொண்டு விட்டுச்சுன்னா, வீட்டில் பிரசவம் பார்க்கறதே தமிழ்நாட்டில் அறவே அற்றுக்கும். இறப்பு வீதம் ஏன் குறைகிறது என்றால், இவர்கள் பத்திரமான ஒரு மருத்துவமனையிலே தங்கள் பிரசவத்தை பார்த்துக் கொள்கிறார்கள்.
ஆக இப்படி கல்வியிலும் மருத்துவத்திலும் நமது தமிழ்நாடு வளர்ந்து வருகின்றதை பார்த்து பொறாமைப்படுகின்ற இந்த பார்ப்பனிய கும்பல்கள் நமது பிள்ளைகளின் வளர்ச்சியை தடுப்பதற்காக நீட் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வரும். நீட் எண்ணும் திட்டத்தில் என்ன இருக்கு, வருஷத்துக்கு 400,000-500,000 கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதினாத்தான் பாஸ் பண்ண எத்தனை பேரால முடியும். அதனால் நமது பிள்ளைகள் தட்டு தடுமாறுகிறார்கள். நமது பாடத்திட்டம் என்பது அப்படி ஒன்றும் குறைந்த பாடத்திட்டம். அவன் சிபிஎஸ்சியில் வச்சிருக்கிறது கழுத மாதிரி சுமக்கிறதுக்கு பாடத்திட்டம் வச்சிருந்தானா, அது மேலான பாடத்திட்டமும் கிடையாது. இந்த பாடத்திட்டத்தில் படித்து மருத்துவர்களாகி இன்றைக்கு இந்தியாவிலே மருத்துவம் என்று சொன்னால் அனைவரும் சென்னையை தேடி வருகின்ற நிலையை உருவாக்கியுள்ளது திராவிட இயக்கம் தானே. எங்கள் மருத்துவ பாடத்திட்டம் எந்த வகையிலே குறைந்தது, எங்கள் பள்ளி பாடத்திட்டம் எந்த வகையிலே குறைந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் பள்ளி கல்வி திட்டத்திலே படித்தவர்தான் இன்றைக்கு போய் சந்திராயன் திட்டத்துக்கு ராக்கெட் விட்டு எத்தனை பேர் போயிருக்காங்க. ஆக இது உங்களை நம்ப வைக்கிறது. தமிழ் மொழி நல்ல மொழி இல்லை, சமஸ்கிருதம் தான் சிறந்த மொழி அப்படின்னு சொல்லி நம்ப வச்ச மாதிரி சிபிஎஸ்இ சிலபஸ் தான் நல்ல சிலபஸ், உங்களுக்கு நல்லது இல்லை, நாங்கள் சொல்றதை கேளுங்க, புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருகிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று 3ஆம் வகுப்பிலும் 5ஆம் வகுப்பிலும் 8ஆம் வகுப்பிலும் பொதுத்தேர்வு எழுத வேண்டும். பேனா பிடிக்க தெரியாத 3ஆம் வகுப்பு மாணவனும் மாணவியும் பொதுத்தேர்வு எழுத வேண்டும். மானங்கெட்டவர்கள் புத்தகங்களே கவனமாக இருங்கள், எங்கள் குழந்தையை கிழித்து விடாதீர்கள் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னார். ஆனால் இவர்கள் போடுகின்ற ஒவ்வொரு திட்டமும் எங்கள் குழந்தைகளை கிழித்துக் கொண்டிருக்கின்றனர் நாளுக்கு. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு அங்கே அமர்ந்திருக்கின்றது. இவன் என்னத்துக்கு படிக்கிறான் அப்படின்ட்டு தான் அன்னைக்கு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை மாதிரி இன்னைக்கு விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வரும். படிக்க விடக்கூடாது, அவ்வளோதான். இவன் படிச்சுட்டானா மேலே வந்துடுவான். தமிழ்நாடு ஏன் நல்லா இருக்குனாக்கா இங்கே இருக்கவெல்லாம் படிச்சுட்டான், படிக்க விடக்கூடாது. அன்னைக்கு ராஜாஜி செஞ்சார குலக்கல்வி திட்டம் மாதிரி அன்னைக்கு 13 வயசில் வேலைக்கு போங்க அப்பம் பழப்ப பாரு அப்படின்னா. ஏன் 13 வயசுங்கும்போது அவன் அந்த ஒரு 8ஆவது 9ஆவது வந்திருப்பான், அதுக்கு மேலே உயர்கல்வி படிக்கக்கூடாது, அதோட விட்டுறணும். இன்னைக்கு இவன் என்ன பண்ணுறான், 18 வயசு ஆக்கியிருக்கான், அவ்வளோதாங்க. நீ கல்லூரிக்கு செல்லக்கூடாது, 6 வயசில் போனீங்கன்னா 12 வருஷம், 18 வயசு வர்றப்ப நீ +2 முடிச்சுட்டு நீ நேரம் போயிட்டு அப்பா தொழில பார்க்க, இது நமக்கு தேவையா? நான் இங்கே கேட்கின்றேன், இந்த விஸ்வகர்மா திட்டத்திலே பார்ப்பன மாணவர்களுக்கு வேதம் ஓதுவதற்கு படிக்காமல் செல்வதற்கு திட்டம் உண்டா இல்லையே? ஆக சனாதனம் பேசுகிறீர்களே, வர்ணாசிரமம் பேசுகிறீர்களே, இன்னவன் இன்னொரு தொழில்தான் செய்ய வேண்டும் என்று பேசுகிறீர்களே. பார்ப்பான் ஏன் இன்னைக்கு கலெக்டராக இருக்கான், பாப்பா ஏன் இன்னைக்கு டாக்டராக இருக்கான், பாப்பா ஏன் இன்னைக்கு இன்ஜினியராக இருக்கான். வாங்க வெளியே வாங்க, எல்லாரும் உட்காந்து வேதம் ஓதுங்க, அதை சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா? இது பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்யுமா? அவர்கள் நம்மைத்தான் தோழர்களை செய்வார். நீ உங்கள் அப்பன் தொழில பார், பாப்பான் புறா இன்னைக்கு நல்லா படிச்சுட்டு அவன் மேலே போயிட்டான், அவனுக்கு குளம் தொழில் என்பது கிடையாது, குளமே கிடையாது, அவரை வீடு குளம் தொழில். ஆக இப்படிப்பட்ட ஒரு நமக்கு நெருக்கடி தெரிகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. இடஒதுக்கீடு எத்தனை போராட்டம், இந்த மண்டல் கமிஷன் 27% வாங்குறதுக்குள்ள நம்ம பட்ட பாடு இருக்கே கொஞ்சமா நெஞ்சமா. முத வந்துச்சு, அதையும் வந்துட்டு அல்லாரி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அங்கேயும் உட்காந்து சட்டத்தை, அரசியல் சட்டத்தை ஏற்றதில் அவரும் உட்காந்து அங்கே பண்ணிட்டு வந்துட்டு, இங்கே வந்த பின்னாடி அவர் ஏற்றிய அரசியல் சட்டமே தப்புன்னு அவரே வழக்கு நடத்துகிறார். வழக்கு நடத்தி நீதிக்கட்சியின் வகுப்பாரி உரிமை தவறானது என்று தீர்ப்பு வருது. அன்னைக்கு தொடங்குச்சு போராட்டம். மண்டல் கமிஷன் வந்து முத வந்து ஏதோ விபி சிங் வந்தார், அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மத்திய ஆட்சியில் பங்கு பெற்றிருந்த காரணத்தால்
கொடுத்த அழுத்தத்தினாலே பல விஷயம், மண்டல் கமிஷன் அமலாக்கமாக இருந்தாலும் சரி, தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்றதாகட்டும், காவிரிக்கு நடுமரும் மன்றம் அமைத்ததாக இருக்கட்டும், அனைத்துக்கும் பின்னணியில் இருப்பவர் முத்தமிழறிஞர் கலைஞர். மறந்துவிடக்கூடாது. என்ன செய்தார் கலைஞர் என்று கேட்கின்றானே, இந்த மூன்று போதும் ஐயா, வேறு எவனாலும் செய்ய முடியுமா? இந்த எடுபுடி எடப்பாடி அலையெல்லாம் செய்ய முடியுமா நினைச்சா? மண்டல் கமிஷன் உடனே கொடுத்துட்டான எல்லாத்தையும், முதல் வேலையில் கொடுத்தா, அப்புறம் அதுக்கு நம்ம போராட வேண்டியிருந்துச்சு. 2005 93வது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது யாரு? கலைஞர். அவர் கொடுத்த அழுத்தம். பின்பு கல்வி இடங்களிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது. மருத்துவ மேற்படிப்புக்கு கிடையாது, வழக்கு போட்டோம். தளபதி வந்தார், வழக்கை திறம்பட நடத்தி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கி வந்தார். மருத்துவ மேற்படிப்பிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழக்கு வழங்க வேண்டும். எத்தனை போராட்டம் நமக்கு! ஆனால் 3% விழுக்காடு இருக்கிறவன் இன்றைக்கு ஓர் இரவிலே படுத்து எந்திரிச்சா 5.5% வாங்கிட்டு போயிட்டானே. படுத்து எந்திரிச்சு பார்த்தா 5.5% வந்துருச்சு சார். ஆக யாருடைய நலனை காப்பதற்காக இன்று ஒன்றிய அரசு பாடுபட்டு கொண்டிருக்கின்றது? ஆக இந்த அவல நிலை தொடர வேண்டுமா? இன்னும் இவர்கள் ஆட்சியிலே தொடர்ந்தார்கள் என்றால் நம்முடைய இடஒதுக்கீடு நிலைக்குமா என்பதை பெரிய கேள்வி. நம்மை நம்ப வைக்கிறார்கள், இடஒதுக்கீடு கேவலம் என்று நம்மை நம்ப வைக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவன் அசிங்கப்படவே மாட்டான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தோழர்கள் கூட ஒரு 35-45 மாதம் கட் ஆஃப் ஆகும்போது கேவலம் இந்த 10.5%காரங்க 28%, 20% வாங்கிட்டு உள்ள போறாங்க சார். இவன் தான் சொல்றான், நான் தான் மகா புத்திசாலி, நான் சமஸ்கிருதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மண்டபுரம் மூள கிடையாது. இன்றைக்கு 100 காலமாக நாம் நிரூபித்து விட்டோம், தமிழர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் நாங்களும் கல்வி இருப்போம், எங்களை நிலைநிறுத்துகின்ற போக்கு எங்களுக்கு தெரியும் என்பதை நிலைநிறுத்தி அது தொடர வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நமது இடஒதுக்கீடு என்பது கேள்விக்குறியாகும். அனைத்து துறைகளிலும் பார்ப்பனர்களை வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய பழைய நாம் அப்புறம் பார்ப்பனர்களாதார் இயக்க அந்த அறிக்கையை போல மறுபடியும் நம்ம அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு மொய்த்துக் கொள்வார்கள் எல்லா இடங்களிலும். இன்றைக்கு பேசுகிறாரே கச்சை தீவை பத்தி, பாரத பிரதமர் அவர்களே, இந்தியாவில என்ன சொல்றா, தமிழக மீனவரை இலங்கை படை சுட்டதுங்க. நான் குஜராத்துக்காரன் பாகிஸ்தான் சுட்டான்னு வச்சுக்க, இந்திய மீனவரை பாகிஸ்தான் சுட்டது. ஏன்னா தமிழன் இந்தியன் கிடையாதா? நீங்க ஏன் அங்க போறீங்கன்னு இவன் கேக்குறானே. ஆக உனக்கு தமிழனை விட இலங்கைக்காரன் தான் உனக்கு ஆதரவு நிலையில் இருக்க. இத்தனை போர்க்கப்பல் இருக்குல்ல, இன்னைக்கு செங்கடல்ல போயிட்டு சோமாலியா கடற்கொள்ளைகள்லாம் பிடிச்சிட்டு வருது நேவி. ஏன் மீனவ இங்க சுடப்படுறான் சாகுறானே, இங்க ஒரு கப்பலை நிறுத்த வருமா இலங்கைக்காரனுக்கு தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்வதற்கான துணிவு? என்ன அதிகாரம் உன்னிடம்? தமிழக காவல்துறை கரையை தாண்டி கடலுக்குள்ளே செல்ல முடியும். ஆக அந்த இடத்திலே நமக்கு ஆதரவானவர்கள் வந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, இல்லை என்றால் இவர்கள் என்றைக்கும் இலங்கைக்குத்தான் ஆதரவு. அது ஒரு வகையான கனெக்ஷன், ஆளுநர் மூலம் குடைச்சல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்தாலும் இவர்கள் பஞ்சாப் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், தெலுங்கானாவாகட்டும், முன்னர் பாண்டிச்சேரி ஆகட்டும், எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாவற்றையும்
இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு ஆளுநர்களின் மூலமாக தனது ஆட்சியை நிலைநிறுத்த மிக கேவலமான வழிமுறை. உச்ச நீதிமன்றம் சிறப்பால் அடிக்காத படம். இதுவரைக்கும் இப்படி ஒரு கமெண்ட் வந்து உச்ச நீதிமன்றத்தில் பாஸ் பண்ணதே இல்லை. அவன் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவன் தலை தொங்கி போயிருக்கான், அவன் மன்னிப்பு கேட்கிறான். என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அந்த அமைச்சருக்கு எதிரான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்பு அவர் எம்எல்ஏ ஆகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு முதல்வர் அமைச்சரவை கூடி இவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு அறிவிப்பு அனுப்புகின்றது. இந்த ஆளுநர் மறுக்கின்றார். என்ன செய்து கொண்டிருக்கின்றார் உங்கள் ஆளுநர்? 24 மணி நேரம் டைம் சிரிச்சுக்கிட்டு இருக்கானையா மனுஷன்? எனக்கு பார்த்தா மானம் எல்லாத்தையும் வலிச்சு தொடச்சி எரிஞ்சிட்டு, அது அவங்களுக்கே உள்ள ஒரு இயல்பு, நம்மளால எல்லாம் முடியாது. ஆக இப்படி இத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த பாரதிய ஜனதா. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? தொடரக்கூடும். இந்த 10 வருஷத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பண மதிப்பீடு, அது ஏதோ இங்க இருக்க ஒருத்தர் அது என்ன புத்திசாலி பத்திரிகை கையில் வச்சுக்கிட்டு இருப்பாரு ஒருத்தர். இப்போ ஆசிரியராக கூட போயிட்டார். அந்த பத்திரிகையை வச்சுருந்தாலே புத்திசாலியா, அது பேரெல்லாம் ரொம்ப சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நான் சொல்லித்தான் பண்ணாரு வாழா. அதில் சிப்ஸு, வாழைக்காய் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் வச்சுருக்காரு. என்னென்ன கலர் கலராக அந்த நோட்டு மாதிரியே ரீல் விட்டாங்க இங்கே. கொஞ்சமாக நெஞ்சமா தோழர்களே, நான் அன்னைக்கு நான் அப்போ வங்கியில் வந்து நான் பேங்கில் நான் அப்போ லூதியானாவில் வேலை பார்த்துட்டுருக்கேன். எனக்கு வந்து பஞ்சாப் ஜம்முவில் வந்துட்டு ஜம்மு வரைக்கும் எனக்கு 93 கிளைகளுக்கு நான் பொறுப்பாக இருக்கேன் ஜோனல் கேட். சென்னையில் இருக்கும்போது எங்களுக்கு நான் வீட்டில் அவங்கள ஒரு மருத்துவமனையில் இருக்கேன். நான் லீவில் வந்துருக்கேன். என் தங்கச்சி ஃபோன் பண்ணுது, அண்ணே நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்கிற, எடுத்து பார்க்குறேன், 500 எங்கானா 1000 எங்கானா என் பர்ஸில் இல்லை. அன்றைக்கி முதல் நாள் தான் அவங்களும் பேங்கில் இருக்காங்க. 7000 ரூபாய்க்கு 100 ரூபா நோட்டாக எடுத்து வந்துருந்தாங்க. அது என்ன தெரியும் அவங்களுக்கு, இன்னும் முடிய தெரியுமா தெரியல. உடனே எனக்கு ஃபோன் பயங்கர போடுது. நான் அடுத்த நாளே புக் பண்ணிட்டு போகிறேன். தொடர்களை கண்ணால் பார்க்கணுங்க இந்த கொடுமையான காட்சி. என்ன வருஷங்க, எல்லா மேனேஜர்லாம் அழுகுறான், சார் முடியலை சார், எனக்கு புது நோட்டு வாங்கி கொடுங்க கொடுங்க கொடுங்க, எல்லாம் குளறுபடி. 86 விழுக்காடு 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் மொத்த பணத்தை எண்ணிக்கையில் 86 விழுக்காடு 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும். 86 விழுக்காடு செல்லாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா 16 விழுக்காடு தான் பணத்தால் மக்கள் இருக்கு. 14 விழுக்காடு பணத்தால் வச்சுட்டு மக்கள் வந்து அன்றாட பொருளாதார தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? சரி புதுசாக நோட்டு விடுறான், அதையும் பிளான் பண்ணி அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே இருந்த 500 ரூபா நோட்டுக்கு இப்போ இருக்க 500 ரூபா நோட்டுக்கும் அளவு கப்படும். அந்த 500 ரூபா நோட்டத்துக்கு இப்போ அளவு குறைஞ்சதுனால அப்படியே நாங்கள் வந்து ஏடிஎம்ல போட்டு மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி டப்பா தயார் பண்ணும், ரீகாலிபரேட் பண்ணும். ஒரு புத்திசாலித்தனமே இல்லைங்க. அன்றைக்கு இருந்த ஆர்பிஐ கவர்னர் இது கூடாது என்று சொல்கின்றார். அன்றைக்கு இது தொடர்பாக வழக்கு வந்த பொழுது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒரே ஒரு நீதிபதி இது தவறு என்று சொல்கின்றார். அவர் தான் நாகரத்னா, ஜஸ்டிஸ் நாகரத்னா. நேற்றைக்கு ஹைதராபாத் நெல்சன் பல்கலைக்கழகத்திலே ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் பேசுகின்றார்கள். இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது கள்ளப்பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்காக கொண்டு வந்த நடவடிக்கை. இது எதை கள்ளப்பணத்தை பிடிக்கிறதுக்காக இல்லை. ஏன்னா நீ 86 விழுக்காடு நோட்டை வெளியே எடுத்திய, அதில் 98 விழுக்காடு பேங்க் திரும்பி வந்துருச்சுங்க. வேற என்ன, 2 விழுக்காடு அது எவனாவது வச்சு மறந்துட்டு போறவங்க கூட நிறையா இருப்பான்.
அங்க அந்த டப்பால வச்சது மறந்து, இங்க வச்சதை மறந்து, ஆக மொத்த பணமும் திரும்ப வந்துருச்சு. நீ உன் கள்ள பணம் பிடிச்சது எங்க? இதுக்கு எத்தனை உயிர்கள் இழப்பு, எத்தனை மக்கள் வந்து வேலையை விட்டு வெட்டியை விட்டு பேங்க் வாசல்ல இருக்காங்க. ஒரு நாள்லாம் நான் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு நான் செத்தேன்னு நினைச்சேங்க. அவ்வளவு டெய்லி பார்த்தீங்கன்னா சண்டிகார் போகணும், ரிசர்வ் பேங்க் போகணும், அவங்ககிட்ட உட்காந்து ஐயா எனக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும். வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை புது பணத்தை வாங்கி கொண்டது 93 கிளைகள், அதுக்கு ஒரு 10 லைனை போட்டு எல்லாருக்கும் காலையில் 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும் பிரித்து அனுப்பிச்சு செய்யணும். நம்ம சரி, ஆனால் இல்லாதவன் வேலைக்கு போவானா, நோட்டை மாற்ற வருவானா, கையில் காசு இருக்குது சாப்பிட முடியலை, கையில் காசு இருக்குது பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் கல்யாணம் நடத்த முடியலைங்க, பேங்க்ல போய் கேட்டால் 4000 ரூபாய்க்கு மேலே தரமாட்டின்ட்டா. இதயம் இல்லாத அரசு என்னத்தை புடிக்கிட்டப்ப? சாதித்தது ஏதாவது உண்டா? பண மதிப்பிழப்பில் உயிர் இழப்பை தவிர, மக்களுக்கு கொடுத்த அந்த துன்பத்தை தவிர இவர்கள் சாதித்தது எது? 2000 ரூபா நோட்டு கொண்டு வந்தான். இன்னைக்கு 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னானா? ஆனா யாராவது யார்கிட்டயாவது 2000 ரூபா நோட்டு இருக்கா? தூங்குற போது தெரியாம உருவிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப 2000 ரூபாயை உருவி கொண்டே வச்சிட்டான், திரும்பி வராது. கேவலம் இது 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாக்கா என்ன சிப்பு வச்சோமே அப்படின்ட்டு இங்கே பேசுறாங்க. அவனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? 2000 ரூபா நோட்டும் திரும்ப வாங்கப்பட்டது தோழர்களே, அது திரும்ப சர்க்குலேஷன்ல வராது. இதுதான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்ற இவர்கள் செய்ய. என்னமோ ஏதாவது கொஞ்சமாவது பொருளாதார அறிவு இருந்துச்சுன்னா சொல்றவங்களை பொருளாதார அறிஞர்கள் சொல்றதை கேட்பாங்க. அன்னைக்கு ரகுராம் ராஜன் எத்தனை பேர் சொன்னாங்க வேணாம்னு கேட்டாரா? இப்போ நம்ம குருமூர்த்தி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பண்ணாக்க விளங்குப்பா அவரு. இன்னைக்கு அவர் ரிசர்வ் பேங்க் போர்டில் வேற இருக்காரு. ரிசர்வ் பேங்க் எப்படி இருக்குன்னு நான் பின்னாடி வர்றேன். ஜிஎஸ்டி எத்தனை குறுதொழில்கள் அழிந்து ஒழிந்து விட்டன இன்றைக்கு. அதற்கு காரணம் யார்? இவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டம் தானே. ஆட்சி கலைப்பு, ஒரு ஆட்சி இல்லைங்க. எலெக்ஷன்லாம் சும்மா எலெக்ஷனில் எவன் வேணாலும் வரட்டு, பின்னாடி நான் பார்த்துக்கிறேன். என் கையில் இன்றைக்கி 15000 கோடி பணம் இருக்கு. 4 பேர்த்த கூப்பிட்டு விலைக்கு வாங்குவேன் இல்லையா, கவுண்டிங்லேயே டிக் அடித்து செல்லாதுன்னு அறிவிப்பேன். சண்டிகார் தேர்தலில் நடந்ததே உச்சநீதிமன்றம் செருப்பால் அடிக்காத குறையா, அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 142வது பிரிவின் படி இவர் மொத சொல்யூஷன் சொல்கிறாங்க மறுதேர்தல் நடத்தலாம் அப்படின்னா. மறுதேர்தல் எதுக்கு நடத்தணும்? ஏற்கனவே தேர்தல் ஒழுங்காக தான் நடந்துச்சு. வாக்குச்சீட்டில் நீ தான் தேவையில்லாத படி போட்டு செல்லாதாக்குன, அந்த ஓட்டுகள் எல்லாம் செல்லும் என்று அறிவித்து ஏற்கனவே தேர்ந்தெடுத்தவங்க சுப்ரீம் கோர்ட் தான். அன்றைக்கு தொடங்கி கர்நாடகா, மத்திய பிரதேசம், மணிப்பூர், கோவா, இப்படி எத்தனையோ மாநிலங்கள் எவன் எதிர்கட்சி ஆட்சி வந்தாலும் அடிச்சு உடைச்சிருக்கான். மகாராஷ்டிரம் இன்னைக்கு, மகாராஷ்டிரம் இன்னைக்கு அவன் கூட சேர்ந்த சிவசேனா கிடையாது, ரெண்டா போச்சு. என்சிபி அவன் சேரலைனாலும் ரெண்டா போயிட்டான். சிவசேனாலாம் நினைச்சு பார்த்துருப்பானா? டெரர் பாம்பேல இன்னைக்கு டெல்லியில் உட்காந்துருக்காரு உத்தவ் தாக்கரே, பார்க்கவே மௌத்து சாய்க்கிற சேருமிடம் அடைந்து சேர்ந்து அதான் சொல்லியிருக்காங்க. இப்படி இடத்துல போய் சேர்ந்தா இதுதான் நடக்கும். ஆக இவர்கள் வந்து ஆட்சிக்கு நேர்மையான முறையிலே வரவது மட்டுமல்ல தோழர்களே, அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதிலே வல்லவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் ஒன்றிய ஆட்சியிலே தொடர வேண்டுமா என்பதுதான் நமது கேள்வி. வேலையில்லா திண்டாட்டம், தொகுதி மருதுவரையறை, தமிழ்நாட்டிலே வெள்ளம் வந்தது திரும்ப வந்தாரா? 15 தடவை இப்போ வந்துட்டு போயிட்டார்ல, ஏதாவது இழப்பீட்டு பணம் கொடுத்தாரா? தமிழ்நாடு என்ன உங்களுக்கு அந்நிய நாடா? உங்கள் நாட்டின் ஒரு பகுதி தானே?
ஏன் அந்த நினைப்பு வருவதில்லை? மணிப்பூர் பற்றி எறிந்தது தோழர்களை இன்று வரை அவன் கள்ளு மனசுக்காரன் போனான். பெண்களை நிர்வாணப்படுத்தி தெருவிழை அழைத்து வந்து இதை போல ஒரு சம்பவம் சுதந்திர இந்தியாவில் நடந்ததே இல்லை. அதையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு அதற்கும் காரணத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். அத்தனை பிரச்சனைகளையும் ஆரம்பித்து வைத்தவர்கள் இவர். அந்த மலைவாழ் மக்களை பூரா எடுக்கணும், எடுத்துட்டு அங்க உள்ள இயற்கை வளங்களை அதானிக்கும் மற்றவர்களுக்கும் சுரண்டுவதற்கு திறந்து விட வேண்டும். இன்றைக்கு மலைவாழ் மக்கள் அந்த நிலம் அவர்களுக்கு மட்டும்தான் வாங்க முடியும், மற்றவர்கள் வாங்க முடியாது. அதை மாற்ற வேண்டும். மாற்றி யார் வேண்டுமானாலும் நிலத்தை வாங்கலாம். காஷ்மீர் சட்டம் கொண்டு வந்தால அது ஒரு டெஸ்ட். நீ அடுத்து வரோம் மணிப்பூர், அதான் நில காத்துக்கிட்டு இருக்கான். தோழர்களே, ஒரு செய்தியை சொல்கின்றேன். மத்திய பிரதேசத்தில் ஒரு 15 நிலக்கரி சுரங்கங்கள், நிலக்கரி உண்டு, ஆனால் இதை வந்து தோண்டி எடுப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லி சுற்றுச்சூழல் அமைச்சகம் சொல்கின்ற. ஆனால் இந்த நிலக்கரி எடுக்கும் அந்த முதலாளிகள் சங்கத்திலிருந்து அழுத்தம் ஒன்றிய அரசுக்கு போகின்றது. உடனே அது அங்கே இருக்கின்ற அந்த ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை கூப்பிட்டு இந்த 15 ஏதாவது கொஞ்சம் எடுக்க முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது இருக்கிற இடம் வந்து அடர்ந்த காடுகளுக்கு நடுவே, பயோடைவர்சிட்டி, பல உயிரினங்கள் அங்கே வசிக்கின்றது. அங்கே போய் நீ தோண்டினா, மரத்தை வெட்டி போட்டினா அத்தனை உயிரினங்கள் அழிஞ்சு போகும். பானா ஃப்ளோராம்பாங்க, ஏதோ விலங்குகள் மட்டும் இல்லை, பூக்களும் காய்களும் மரங்களும் செடிகளும் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டியவை தானே. அத்தனை அரிதான அந்த வன காடுகளை அழிக்க வேண்டும், அழிக்கக்கூடாது என்று சுற்றுச்சூழல் அமைச்சகம் சொல்கின்றது. அத்தனையும் மீறி அந்த நிலக்கரி அமைச்சகம் என்பது ஏலத்துக்கு கொண்டு வரும். கடைசியாக ஒரு 2 நிலக்கரி சுரங்கம். முதல் ஏலத்திலே அதானியின் கம்பெனி மட்டும் அதுக்கு அப்ளை பண்றாங்க தோழர்களை. ஏலம் செல்லாது, ஒரு ஆள் இருந்தா. அடுத்ததுக்கு வந்து இன்னொருத்த வந்துடணும், 2 மட்டும், இல்லைன்னா செல்லாம போயிருமின்றக்காக 2 ஒரு ஆளை சேர்த்துக்கணும். ஆனா அதானிக்கு ஏற்கனவே 30,000 நிலக்கரி கொள்ளளவு கொண்ட சுரங்கங்கள், 10 சுரங்கங்கள் அவருக்கு இருப்பதனால இந்த சுரங்கமும் அவருக்கு அளிக்கப்படுகிறது. செய்தி இதோடு முடிஞ்சு போகணும். இதில் நிலக்கரி சுரங்கங்களிலே ஒரு ஏலத்துக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது தோழர்களே, அதில் கிடைக்கின்ற வருவாயிலே ஒரு பங்கு அரசுக்கு கொடுக்கும். நிலம் அரசு. அந்த 15 ஏலம் விட்டிருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்திலே. இந்த டிரான்சிட் சொல்லுவார்கள், அதிகபட்சமாக 62 அரசுக்கு வருமானம் ஒத்துக்கொண்டு அந்த ஏலம் எடுக்கப்படும். இப்போ நான் ஏலம் எடுக்கிறேன், 100 வருமானம் வந்து 62 அரசுக்கு கொடுத்துருவேன், 38 நான் வச்சுக்குவேன். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நான் அந்த இடத்த வாங்கிட்டு நிலக்கரி எடுக்க ஆரம்பிச்சேன். இன்னொருத்தர் வந்து 52 48. தோழர்களே, அதானிக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுரங்கத்தில் இருந்து அவன் அரசுக்கு செல்கின்ற பணம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 6 தான். இத்தனை எதிர்ப்புகளையும் மீறி அதானிக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலக்கரி சுரங்கத்தில் இருந்து அரசுக்கு போகின்ற அந்த இழப்பீட்டு தொகை என்பது, பங்கீடு, லாபத்தில் பங்கீடு என்பது 6 மட்டும். நினைத்து பார்க்க முடியாது. எப்படி எப்படி எல்லாம் இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள், சுரண்டுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த ஆட்சி இன்னும் இருக்க வேண்டுமா தோழர்களே? இவர்கள் ஆட்சி இன்னும் தொடர்ந்துமானால் நமது அரசியல் சட்டம் என்று ஒன்று இருக்க. ஆசிரியர் அவர்கள் மிக அருமையாக சொல்லுவார்,
மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால், ஜனநாயகம் அந்த சவப்பட்டியில எடுத்து மூடப்பட்டு அடிக்கின்ற கடைசி ஆணியாக இருக்கும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்னார். முடிந்தது அது. இவர்கள் நோக்கமே இந்திய அரசியல் சட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கும். அந்த இடத்திலே மனு தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் கொண்டு வந்து நிலைநிறுத்துவது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். ஆக நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நமக்கு இந்திய அரசியல் சட்டம் தேவையா? தேவை, தேவை. இன்றைக்கு கொஞ்சமாவது இன்னைக்கு தாம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு இந்திய அரசியல் சட்டம் தந்த அடிப்படை உரிமையில பேசிக்கொண்டிருக்கேன். அந்த உரிமைகள் பறிக்கப்படும். மோடி நீ பேசுனா நான் பேசணும், உட்காரனா உட்காரணும். வெகு நாள் இல்லை, இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் இது நடந்து அரசியல் சட்டத்திலே கொடுக்கப்பட்டுள்ள. இன்றைக்கு இவர்கள் நீதிமன்றத்தை எப்படி தாக்குகின்றார்கள்? ஒரு இரண்டு மூன்று தீர்ப்புகள் இவர்களுக்கு எதிராக வந்துவிட்ட காரணத்தால் 600 வழக்கறிஞர்களை விட்டு நீதிமன்றத்தின் மீது தாக்குது. இது சாதாரணமானதா? இப்படி செய்யலாமா? இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றும் பொறுப்பு யாருக்கு இருக்கின்றது? இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. They are the custodians of the Indian Constitution. That is why Supreme Court is called as the Constitutional Court. அவர்களுக்கு வேற வேலையே இல்லை. இந்த ராமர் கோயில வைக்கலாமா, இடிச்சவனுக்கு யாருக்கு இடிச்சவனுக்கு நிலம் சொந்தம் தீர்ப்பு சொல்லலாமா, பஞ்சாயத்து பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது. அரசியல் சட்டம் என்ன சொல்கின்றது, அதன்படி என்ன எனது கருத்து என்ன, இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தின் பார்ப்பட்டு செய்யப்பட்ட மற்ற சட்டங்கள் என்ன சொல்கின்றன, அதன் பார்ப்பட்டு உன் தீர்ப்பு இருக்க வேண்டும். கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. ஆக இன்றைக்கு தேர்தல் பத்திரங்கள் ஏன் செல்லாது என்று சொன்னார்கள்? யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை கொடுக்கின்றார்கள் என்பது தெரியாமல் எனது வாக்காளர்கள் ஓட்டு போட சென்றால், நீ போக சொன்னால், அவர்களை இருட்டிலே அமிழ்த்தினால், இது அரசியல் சட்டத்துக்கு முரணானது. அவர்கள் தகவல் அறிய வேண்டிய அந்த உரிமை அரசியல் சட்டம் தந்திருக்கின்றது. அதை மறுக்கின்ற சட்டம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்று சொன்னார்கள். இதில் என்ன தவறு இருக்கின்றது? ஆகவே தோழர்களே, இன்னும் நான் நிறைய தேர்தல் பத்திரங்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வந்தேன், பொதுலேயே போயிடுச்சு. ஆக இத்தகைய இல்லை, எட்டாச்சு மொத்தம் இந்த தேர்தல் பத்திரங்கள் 2018 கொண்டு வரணும். அவங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன சொன்னாங்க, வெளிப்படைத்தன்மை இருக்கணும். 2013 யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது எலெக்ஷன் ட்ரஸ்ட் கொண்டு வரும், தேர்தல் அறக்கட்டளைகள் கொண்டு வரும். அந்த தேர்தல் அறக்கட்டளைகள் வந்து மற்ற நிறுவனங்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு அரசியல் கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கும், அதுதான் அவங்க. ஆக அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்தவன் யாருன்னு தெரியும், அறக்கட்டளை யாருக்கு பணம் கொடுத்ததுன்றது நல்லா தெரியும். இதில் என்ன, நான் வந்து நேரடியாக கொடுக்கல, அறக்கட்டளை மூலமாக கொடுத்துருவேன். கொடுக்கும் போதே சொல்லிடுவேன், இந்த கட்சிக்கு கொடுக்கணும். தோழர்களே, அந்த அறக்கட்டளை மூலம் 2022-23 366 கோடி. நான் தேர்தல் பத்திரத்துக்கு இன்னும் வரல, அறக்கட்டளை சொல்கிறேன். இதில் பிஜேபிக்கு போனது மட்டும் 259. 2021 245 கோடியில் 209 கோடி பிஜேபி. இதுவரைக்கும் மொத்தமாக வந்ததில் 2016 இப்போ வரைக்கும் 726 கோடி. அதில் பிஜேபி போனது வந்து 594 கோடி. இது வந்து தேர்தல் அறக்கட்டளை. இதில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது யாருனாக்க, நம்ம ஏர்டெல், பாரதி ஏர்டெல் இருக்காரு மிட்டர்,
பாரதி ஏர்டெல் வந்து அவங்க குரூப்போட ப்ரூடன் எலக்ட்ரல் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட் தான் வெரி ஆக்டிவ் ட்ரஸ்ட். முதலாளிகள் கொடுக்குற பணம்னா அந்த கம்பெனிக்கு தான் போகுது. அதை ஆல்வேஸ் தே ஆர் ஃபேவரிங் பிஜேபி. 2014 ஒரு பெரிய இந்த நாட்டில் பெரிய இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன்னு ஒரு மகாராஷ்டிராலேருந்து ஒரு பிண்டா ஒன்று போய் படுத்துச்சு டெல்லியில். இன்னைக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணோன்னு சொல்லுது. நான் அப்போயே அப்போ தான் வாய் திறக்கிறேன், இத்தனை நாள் எங்கே போனேன்னு தெரியல. நான் அப்போயே கெஜ்ரிவாலுக்கு கடிதம் எழுதுனேன், இந்த லிக்கர் பாலிசிலையெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எழுதுனேன். செய்ய நான் கேட்கலை, செஞ்சாரு மாட்டிக்கிட்டாருன்றாங்க. ஆக அப்போ வந்து ஒரு பெரிய கூட்டணி, பிரசாந்த் பூஷன் வெளியே வந்தார், அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தார், கிரண்பேடி பிஜேபிக்கு நேராக போயிட்டு பல பதவிகளை அனுபவித்து அவங்க போயிட்டாங்க. இது போய் கிடச்சிருச்சு, மகாராஷ்டிராவில் போய் அவர் போய் படுத்துருச்சு, முடிஞ்சு ஆட்சி மாறி போச்சு. அப்போ என்ன குற்றச்சாட்டு, 2G ஆக்ஷனில், 2G ஏலத்தில் அன்றைக்கு இருந்த அரசு ஏலத்துக்கு கொண்டு வராமல், ஏலம் விட்டு பணம் வாங்காமல், முதலில் வந்தவர்களுக்கு முதலில், ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையிலே யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்தார்கள். இதை அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்வதற்கு பதிலாக நீங்கள் ஒரு ஃபீஸ் நிர்ணயித்து வர்றவன்ட்ட இவ்வளவு இவ்வளவும் வாங்குறதுக்கு ஏலம் விட்டுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு போட்டி இருக்கும், அதில் இவ்வளவு வந்திருக்கும், இதில் 172,000 கோடி நட்டமாகி போச்சுன்னு நம்ம சிஏஜி அறிக்கிட்டு நாட்டில் அடுத்த நாள் எல்லா பேப்பர்லையும் 1, 7, 2 சைபர் எத்தனை சைபரை போட்டு பார்த்தானே. 2012 சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, இந்த அலோகேஷன் பூரா செல்லாதுன்னு தீர்ப்பு சொல்லிச்சு. சமீபத்தில் இப்போ அதெல்லாம் தரையில் இருந்த அலக்கட்டுங்க, டெரஸ்ட்ரியல் ஸ்பெக்ட்ரம் ஷேரிங் செய்யல. இப்போ இந்த ஸ்பீட் பேண்ட் ப்ராட்பேண்டுக்கு த்ரூ சேட்டலைட் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஏழை விடும். தோழர்களே, அதுக்கு வந்து 2012 வந்து 2014 வந்து தலைவர் வர்றார். வந்தோடனே இந்த சேட்டலைட் மூலியமாக ப்ராட்பேண்ட் ஸ்பெக்ட்ரத்தை விற்கிறதுக்கு அவர் வந்து ஏழத்துக்கு போகிறார். த்ரூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அலோகேஷன் ஹி அலாட்டட் டு சம் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதுறாரு, நான் இப்படி பண்ணிட்டேன், இதுதான் சரியாக இருக்கும், உங்கள் கருத்தை எதிர்பார்க்க என்ன கருத்துனா நீ சரின்னு சொல்லு. அன்னைக்கு அந்த ஆளை வச்சுருந்தாங்க. இன்றைக்கு தன்னாட்சி அமைப்புகளில் போனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏவல் நாயகளாக மாற்றிக்கொண்டு இடி அவர் டைரக்டர் மிஸ்ரா அவருடைய நியமனம் அதை பற்றி பேசினார்னு ஒரு அரை மணி நேரம் பேசுவேன். தேர்தல் ஆணையர்கள் கோயல் அவர் நியமனம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரிசைன் பண்ணார், அடுத்த நாள் வந்து கமிஷனர் அப்பாயிண்ட் ஆகுறாரு. அதே மாதிரி வேறு கொம்பத்து போகிறாரு, வந்தவொடனே ரிசைன் பண்ணுறாரு, அடுத்த நாள் வந்து ரிசிக்னேஷன் அக்செப்ட் ஆகுது. ஏ நீ தான் நான் எடுத்த எதுக்கு நான் ரிசைன் பண்ணானாக்க, அவனாலேயே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு பெரிய குல்பால் பண்ண சொல்லி படிப்பான். ஆக ஒவ்வொரு அமைப்புகளையும் இன்றைக்கு இவர்கள் போர் தொடுத்தார்களே, சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் வந்து அந்த முறை தவறு, தேர்தல் ஆணையம் ஆணையரை எப்படி நியமிக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அதில் வந்து சீஃப் ஜஸ்டிஸும் ஒரு ஆளாக இருக்கணும்னு சொல்லுது. தீர்ப்பு வந்து அடுத்த நாள் இன்னொரு சட்டம் போடுறான் பிரைம் மினிஸ்டர், இன்னொரு கேபினெட் அமைச்சர், எதிர்கட்சி தலைவர். முடிஞ்சு பிரைம் மினிஸ்டரும் கேபினெட் மினிஸ்டரும் சொல்கிறதா நடக்கும், அப்புறம் எதிர்கட்சி தலைவர் என்ன இருக்கும். இந்த தடவை ரெண்டு கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு கூட்டத்தை கூட்டுற, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி யார் யாருன்னு லிஸ்ட்டு கொடுக்குற, எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுவார். ஆக இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ 2023 கன்சல்டேஷன் நம்ம அம்பானி கூட சொல்கிறார், ரிலையன்ஸ் ஜியோ ஏன் தாங்க விடணும், நீ அலோகேஷன்லாம் பண்ணக்கூடாதுங்கிற. இதை வந்து சேட்டலைட் மூலமாக ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன். அப்போ அவர் வந்துட்டு அந்த 2012 தீர்ப்பு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு அது ஒரு நீதிபதியாக இருக்கார் கே எஸ் ராதாகிருஷ்ணன்,
அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி அதையும் வந்து நம்ம அம்பானி கொடுக்குறார் அரசு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஏழை விடுறது தான் சரியான முறை, ஒதுக்கீடுலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் எல்லாத்தையும் கலக்கிறது கலக்கட்டும், கலவியை தூக்கி மனையில் வைன்னு ஐயா என்ன பண்ணிட்டாரு, ஒதுக்கிட்டாரு. யாருக்கு? பாரதி மிட்டலுக்கு. இன்னைக்கு ஏர்டெல் காரனுக்கு வந்து அதை 2023 வந்து அவர் ஒரு புது சட்டம் போடுறார், சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் டு பி அலாட்டட் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ஸ், நிர்வாக உத்தரவின் பேரிலே அந்த அலைக்கற்றை என்பது ஒதுக்கப்படும் என்கிற ஒரு சட்டம் கொண்டு வரும். அப்ப அதுல ஒன் வேப் இந்தியான்ற அந்த அமைப்பு வந்து இருக்கு. ஆக இது ஊழல் இல்லையா? சிஏஜி எங்கே போனது? ஏன் இப்படி செஞ்சாரு அன்னைக்கு தெரியல நமக்கு. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்றுன்னு என்ன ஆச்சுனாக்கா, 9/11/2023 ஏர்டெல் 100 கோடி ரூபா அவருக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்துருக்கு. அதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, நான் ஏற்கனவே பார்த்தேன், எலக்ட்ரல் ட்ரஸ்ட்லேருந்து, புரூடன் எலக்ட்ரல் ட்ரஸ்ட்லேருந்து 90 விழுக்காடு பணத்தை தூக்கி பிஜேபிகிட்ட கொடுத்துருக்கு. ஆக ஏர்டெல் வந்து பிஜேபி நலன் பாதுகாக்குது. இந்த குவைட் ப்ரோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்டில், கைமாறு கருதி செய்யும் முதல். இவர் அவர் நலனை பாதுகாத்து அவருக்கு பணம் கொடுத்துருவார், அவர் மேலே உட்காந்துருப்பார், இவர் நலனை பாதுகாக்க ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருவார், அலோகேஷன். இதில் வந்து 2 லைசன்ஸ் வாங்கணும். இன்னொன்று வந்துட்டு இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆதரைசேஷன் சென்டர் வந்து, ஏன்னா இது வானவெளியில் போயிட்டு வர்றதுனால அதுக்கு ஒரு தனியாக அனுமதி வாங்கும். இந்த ரெண்டு யார்ட்டோ அவங்க தான் வந்துட்டு சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டையும் வாங்கின முதல் வந்து நம்ம மிட்டல் தான், ஏர்டெல். அன்னைக்கு 100 கோடி கொடுக்குறாரு. 2011 அன்னைக்கு இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் கவுன்சில் வந்து இவருக்கு அனுமதியை கொடுத்தாரு. அடுத்து 12/1/2024 இதே ஏர்டெல் 150 கோடியை வந்து பிஜேபிக்கு பண்ணிருக்காரு. இது கை இது ஊழல் இல்லையா? ஏழை மீட்டர் இருக்க வேண்டியதுதானே? ஏன் ரிலையன்ஸ் ஜியோ அம்பானி சொல்லுகின்றாரே, ராதாகிருஷ்ணன் கே நீதியரசர் KS ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரே ஏலத்தில் பெறுவதுதான் சரியான முறை என்று, நீ ஏன் சட்டம் போடுகின்றாய்? நிர்வாக உத்தரவின் மூலம் அலைக்கற்றையை ஒதுக்கீடு செய்வது சரி என்று சட்டத்தை ஏன் போடுகின்றாய்? ஏர்டெல் காரணமிலிருந்து பணம் வாங்கி கொண்டாய், நான் அதற்கு இதுதான் காரணம் என்று சொல்லவில்லை தோழர்கள். அவர் இவருக்கு உதவி செய்தார் அது தனியாக நடந்தது, இவர் அவருக்கு உதவி செய்தார் அதுவும் தனியாக நடந்தது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் தவறு, மோடியின் தவறு அல்ல. இது எப்படி நடந்தது? அன்னைக்கு டூச்சியை பத்தி அவ்வளவு பேசுறவனுங்க சார், நான் யாரும் இதை பத்தி பேசிய நான் பார்க்கறேன். நான் 2-3 நாளாக உட்காந்து பார்க்கும்போது இந்த ஸ்க்ரோல்ல வந்து இந்த ஆர்டிகளை பார்த்தோம்னா உண்மையிலே அதிர்ந்து போயிட்டேன். கோட்டக் மஹிந்திரா பேங்க், இந்த பிரைவேட் பேங்க்ல வந்துட்டுங்க, ஆர்பிஐல 2003-2004 குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்துச்சு. திடீர்னு அந்த பேங்க் வந்துட்டு திவாலாயிடுச்சு, பயங்கர பிரச்சனை. ரமேஷ் ஜெல்லிங்கிறவர் தான் அந்த பேங்க் ஆரம்பிச்சு. அப்ப சொன்னாங்க, தனி மனித ஆதிக்கத்தின் கீழே இந்த வங்கிகள்லாம் செயல்படக்கூடாது, தனியார் வங்கிகளாக இருக்காங்க. ஒரு தொழில் முனைவோர், தொழிலை தொடங்குறவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல பங்குகளை வைத்துக் கொள்ள அனுமதிக்க கூடாது என்கின்ற ஒரு கருத்தாக்கம் உருப்பெற்று வருகின்றது. பின்னாளில் 2013 பிப்ரவரியில் ஆர்பிஐ வந்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எனக்கு தெரிஞ்சு இந்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகளில் கொஞ்சம் அது மான மரியாதையோடு இருக்கிற அமைப்பு ஆர்பிஐ ஒரு காலத்தில், நான் பேங்க்ல இருந்தேன், ஆர்பிஐல இருந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா இஸ் மை ரெகுலேட்டர், ரெகுலேட்டர் சொல்லிட்டா அப்பீலே கிடையாது, படுனா படு, எந்திரினா எந்திரி. நான் ஒரு அரசு வங்கியா இருந்தேன் சொல்றேங்க, எம்டில இருந்து ஐஇடில இருந்து ஜிஎம்ல இருந்து எல்லாத்தான் நான் தான். ஆனா இன்னைக்கு அந்த ஆர்பிஐ நிலைமை எப்படி போயிருக்கு?
இந்த கதையை மட்டும் நாக்க சொல்லிட்டு அப்புறம் சம்அப் பண்ணிட்டு முடிச்சிடலாம். 2013 ஆர்பிஐ வந்து சொல்றது, எந்த ஒரு தனியாரும் வங்கிகள் துவங்கும் போது உன்னுடைய பங்கு மொத்த பங்குல 100 ரூபாய் மொத்த மூலதனம்னாக்க அது அந்த துவங்குறவரோட பங்கு வந்து 15 ரூபாய்க்கு மேல போகும். இப்போ 55-60 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பங்கு, அப்போ அவன் ஒரு ஓட்டு போட்டாலே போதும் முடிஞ்சு, எழுத்து எவனும் பேச முடியாது. அப்படி கட்டுப்பாடு, தனி நபரின் கட்டுப்பாட்டுக்கு போகக்கூடாதுன்னு 15 விழுக்காடு ப்ரொமோட்டர்ஸோட ஷேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் அந்த நேரத்தில் நம்ம கோட்டக் மகிந்திரா பேங்க், உதய் கோட்டக், அவர் நம்ம அந்த அவங்க பேங்க்ல வச்சிருந்த பங்கு விகிதாச்சாரம் என்பது 40 விழுக்காடு. 15 விழுக்காடு எங்க, 40 விழுக்காடு. அப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 2017 வந்துட்டு அதை ஆர்பிஐ சொல்லுது 40 வச்சுருக்கேன், நீ ஜூன் 2017 30 ஆக்கிடு, டிசம்பர் 2018 20 ஆக்கிடு, மார்ச் 2020 15 ஆக்கிடு. உடனேக்கு உடனே நீ குறைக்கவும் முடியாது, உடனே போய் எல்லாத்தையும் விற்றினாக்கா விலை குறையும், உனக்கு நட்டமாகும். ஆக இப்படி ஃபேஸ்டு மேனரில் படிநிலையில் நீ குறைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லு. மே 27-17 அவர் பண்ணிடுறாரு, 30% கொண்டு வந்துடுற, 40%லேருந்து 10% எடுத்துடுறாரு, எடுத்து பணமாக்கிடு. 2018 திருப்பி வந்து அதை 20 ஆக்குறதுக்கு அவர் ஒரு திட்டத்தை சொல்கிறார், ஒன்று இது சந்தையில் விற்கணும், அப்படி தான் ஒரு ஸ்டேக்கை குறைக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஷேர் அதிகமாக கொடுக்குறேன், கொடுத்ததுனால என் ஷேர் கம்மியாகணும், அது நான் கொடுக்குறது வந்துட்டு கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு ஒரு வகை பங்கு அது. அப்போ ஆர்பிஐ சொல்கிறது, இந்த இதுக்கு நான் ஒத்துக்க, இந்த ஆட்டத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இதை செய்யக்கூடாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நீ வந்து 20% குறைச்சே ஆகணும், பங்கை விற்று, இல்லைனாக்கா நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றில் வங்கித்துறை வரலாற்றில் ஆர்பிஐ மேலே இன்னொரு பேங்க் கேஸ் போட்டது இப்போ தானே தான் நடந்துச்சுட்டாங்க. இந்த கோட்டக் மகிந்திரா பேங்க் ஆர்பிஐ வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது. 2018 இவங்க வந்து எகைன்ஸ்ட் ஆர்பிஐ கேஸ் போடுறாங்க, நான் வந்து குறைக்கிறேன்னு சொல்கிறேன், நான் வந்து கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறேன், அதே வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ல தான், அது வந்து அப்படியே கொடுக்க மாட்டார், பிச்சை வெள்ளநாயகம் வாங்க, ஐயா தட்சிணாமூர்த்தி வாங்க, நீங்கள் இவ்வளோ பங்கு வச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ பங்கு வச்சுக்கோங்க அப்படி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், அதே அவர் தான் முடிவு பண்ணுவார். அதுக்கு ஆர்பிஐ ஒத்துக்கல. சொல்கிறதுக்கு என்ன காரணம், அதிகாரம் என்பது பரவலாக்கப்படாது, ஒரு இடத்துல குவியக்கூடாது, அதுக்காக சொல்கிறாங்க. அப்போ கோர்ட்டு கேஸ் போகுது, கோர்ட்டு கேஸ் போனால் இது நான் கேள்விப்படாதது, ஜனவரி 2020 அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், ஆர்பிஐ நிலைமை இவ்வளவு மோசமாக போகணும்னாக்க கனவுலையும் நினச்சிப்பாங்க. செப்டம்பர் 2010 பந்தன் பேங்க்ல இதே மாதிரி 40 விழுக்காடு அவங்களுக்கு பங்கு இருக்கு, இதே ஆர்பிஐ என்ன பண்ணுது, தடை விதிக்குது, இனிமேல் இதுக்கு மேலே நீ வந்து வேற எங்கேயும் பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. அந்த பந்தன் பேங்கோட MD CEO உன் சம்பளம் இத்தோட முடிஞ்சு, இன்றைக்கி என்ன வாங்குறியோ அதுக்கு மேலே 1 பைசா நீ வாங்கக்கூடாது, நோ இன்க்ரிமெண்ட், யுவர் சேலரி இஸ் ஃப்ரீஸ், அப்படி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆர்பி. ஆனால் அந்த அமைப்பை வந்து இவன் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். கோட்டக் பேங்க் 2020 தே ஆர் ஃபோர்ஸிங் ஆர்பிஐ டு கோ ஃபார் த அவுட் ஆஃப் கோர்ஸ், போயிட்டு என்ன சொல்கிறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில், 26% நீ வச்சுக்கோ, 15% தான் ஏற்கனவே சொல்லிட்டு வச்சா, அப்புறம் எதுக்கு அதை வந்து மாற்றி 26ங்கிற, உனக்கு 6 மாதத்துக்குள்ள அதையும் வந்து நான் 6 மாதத்தில் குறைச்சி, 15% எப்போ குறைப்ப, அதை பார்த்துக்கலாம் விடு, நீ அதை பற்றி பேச்சே இல்லை. இப்படி ஒரு ஒப்பந்தம் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பணிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நினைச்சு. ஏன் 2021 ஏப்ரல் 7 இன்ஃபினான் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி 25 கோடி ஏப்ரல் 2021 வந்து
தேர்தல் பத்திரங்களில் பிஜேபிக்கு. அந்த இன்ஃபினா கம்பெனி யாருது அப்படின்னா, அந்த இன்ஃபினா ஃபைனான்ஸில் கோட்டக்கோடைய குடும்பத்தில் 50 விழுக்காது. கோட்டக் உதய் கோட்டக் கோட்டக் மஹிந்திரா கேபிட்டல் கம்பெனி வந்து 50 விழுக்காது. ஆக இது வந்து அவங்க கம்பெனி, அதுக்கு சொல்ல வரேன். கோட்டக்கு உதய் கோட்டை கூட கம்பெனி தான் இது. அவங்க வந்து April 2021 ஒரு 25 கோடி கொடுக்குறாங்க. முடிஞ்சா 25 கோடி வந்துருச்சா? எல்லாம் மாறுது. ஆர்பிஐ வந்து ஐயா விட்டுறப்பா எனக்கு அப்படின்னு செட்டில்மெண்ட் போகுது. 26% நீ இப்போதைக்கு வச்சுக்கோ, 15% நீ எப்பயுமே பார்த்துக்கலாம் அப்படிங்குது. ரெண்டாவது, இவருக்கு அந்த 10 வருஷத்துக்கு மேலே ஒரு ப்ரொமோட்டர் வந்து எம்டியாக அந்த பேங்க்லேயே இருக்கக்கூடாது சார். இது வந்து ஆர்பிஐயோட கட்டணம். இந்த திட்டம் வர்றப்ப உதய்கோட்டை ஏற்கனவே 17 வருஷம் இருந்தார். என்ன ஆகணும் அப்பா? 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஐ ஆம் த ரெகுலேட்டர். நீ 17 வருஷம் முடிச்சுட்ட, வெளியே போ. சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். சொல்லுங்க என்ன சொல்கிறாங்க? அவருக்கு மறுபடியும் இன்னொரு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். December 2020 June 2020 பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஆர்பிஐ வந்து சட்டம் போடுறாங்க. December 2020 அதே ஆர்பிஐ உதய் கோட்டைக்கு இன்னொரு 3 வருஷம், ஏற்கனவே 17 வருஷம் ஆச்சு, இன்னொரு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து ஆர்பிஐ பெர்மிஷன் தரும். அதே காலகட்டத்தில் மற்ற 2 பேங்க் வந்து எம்டிக்கு எக்ஸ்டென்ஷன், ஏன்னா ஒருத்தனுக்கு கொடுத்ததாக இருக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்குன்னா 1 வருஷம், கோட்டக் மஹிந்திராவுக்கு மட்டும், உதய் கோட்டைக்கு மட்டும் 3 வருஷம். கடைசியில் இப்போ வந்துட்டு அதை 10 நம்ம என்னடா எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்துறோம் 10 வருஷம் சொன்னால் சிரிப்பாங்களேன்ட்டு அதை 12-15 வருஷமாக மாற்றுறாங்க. மாற்றிட்டு ஏற்கனவே என்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருந்தா அவங்களுக்கு இந்த திட்டம் 12-15 பொருந்தாது அப்படின்னு ஒரு சப் கிளாஸை போட்டு இவங்களை காப்பாற்றிக்கிட்டு ஆர்பிஐ காணாமல் போயிடுச்சு. கோட்டக் கோட்டக்கு வந்துட்டு 1/9/2023 டேர்ம் முடிகிறதுக்கு 4 மாதம் இருக்கும்போது ரிசைன்மெண்ட் போயிடுறாங்க. இன்றைக்கும் அவருக்கு பேங்கில் இருக்க ஸ்டேக்குங்கிறது வந்து 26%. ஆர்பிஐ என்கின்ற ஒரு அத்தகைய சர்வ வல்லமை படைத்த அந்த அமைப்பு என்பது இன்றைக்கு பள்ளியிலிருந்து போய் பொக்க பக்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் மற்ற எல்லா பேங்கும் ஆடணும் சார். இன்னைக்கு பாருங்க, கோட்டக் சொல்றதை கேட்டு ஆர்பிஐ கவர்னர் ஆடினார். தேர்தல் பத்திரம் கொண்டு வந்தப்ப ஆர்பிஐ சொல்லிச்சு, அன்னைக்கு உர்ஜித் பட்டேல் இருந்தார், இது தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்பு, இது வந்து பேரர் பாண்ட். பேரர் பாண்டுனாக்கா ரூபா நோட்டு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் ருபீஸ் 20 ருபீஸ் எழுதி ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார். இது வந்து டிமாண்ட் ப்ராமிசரி நோட். இதை கொண்டு யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு 20 ரூபா கொடுக்க வேண்டியது பொறுப்பு. தேர்தல் பத்திரம் என்பதும் பேரர் ப்ராமிசரி நோட். பேரர் ப்ராமிசரி நோட்னா இது என் கையில் இருக்க வரைக்கும் நான் தான் இதுக்கு, இது என்னுடைய உடைமை. அதே போல தேர்தல் பத்திரமும் யார் கையில் இருக்கோ அவங்க தான் உரிமையாக. நான் போய் பேங்கில் வாங்கிப்பேன். அப்போ ஆர்பிஐ சொல்லுது வேணாங்க, நான் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஃபிசிக்கல் ஃபார்மெட்டே வேணாம். இப்போ வந்து எஸ்பிஐயில் பணம் கட்டணும்னு ஒரு பத்திரம் கொடுக்குறேன், அதை வாங்கி கொண்டு கட்சியில் கொடுக்குற கட்சிக்காரங்க கொண்டு வந்து ஸ்டேட் பேங்க்கில் கொடுத்து அவன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. இந்த பத்திரம்ன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது, பத்திரம்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இப்போ நம்ம கையில் 10,000 ரூபாய் நான் கையில் வச்சு வள்ளி நாய் ஐயா கொடுக்கணும்னாக்க கொடுக்கலாம், செக்கு போட்டு கொடுக்கலாம் இல்லை. இது கையில் இப்படி இருந்தால் மெட்டீரியல், இதை பேங்கில் அக்கௌண்ட்டில் என் பாஸ்புக்கில் 20 ரூபான்னு போட்டு வாங்கினேன்னாக்க அது வந்து டி மெட்டீரியல், சரிங்களா? இது ரொம்ப குழப்பிக்கலாம் வேணாம், ரொம்ப சிம்பிள். இது வந்து மெட்டீரியல், இதே பாஸ்புக்கில் வந்து பேலன்ஸ் ஏறிச்சுன்னா அது டி மெட்டீரியல். டி மெட்டீரியலுங்க தான் இவனுக்கு பாதி கட் பண்ணிடுவாங்க, டி மேட் அப்படின்னு, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம 10,000 ரூபா போட்டால் பாஸ்புக்கில் 10,000 எழுதி கொடுக்குறான்ல, நமக்கு 10,000 ரூபா இருக்குது, ஆனால் அது வந்து டிமேட் ஃபார்மெட்டு. அப்போ சொல்கிறாங்க
நீ வந்து எலெக்ஷன் பாண்டு கொடுத்தீங்கன்னா நீ சொல்லு, நான் ஆர்பிஐ நான் தான் இஷ்யூ பண்ணணும், நான் தான் இஷ்யூ பண்ணணும். பேரர் பாண்டு வந்து ஆர்பிஐ ஆக்ட் பிரகாரம் ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும், வேற யாருக்கும் பவர் கிடையாது. நான் டிமேட்டில் பண்ணுறேன், டிமேட்டில் பண்ணாக்க யார் யாருக்கு கொடுத்தாருன்றது தெரிஞ்சு. ஏன்னா இப்போ மீனாட்சி சுந்தர் அக்கௌண்ட்டை நான் வந்து பணத்தை கட்டிடுறேன், நான் அது வந்து டிஎம்கே அக்கௌண்ட்டு போகுது. அப்போ இதை இப்போ ட்ரேஸ் பண்ணி பார்த்தாலே தெரியுது மீனாட்சி சுந்தரம் டிஎம்கேக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு. அது தெரியக்கூடாதுனால நான் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ பார்த்துட்டு டிஎம்கேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி முடியாதுன்ட்டு தான் ஆக்டை அமெண்ட் பண்ணுறான். எந்த ஆக்டை? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்டை அமெண்ட். ஆக இந்த கம்பெனிகள் வந்து அரசுக்கு அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கின்ற நன்கொடையானது 60 வரைக்கும் ஒன்றும் கிடையாது. 63 வந்து சட்டம் வருது 25,000 அல்லது 5% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. 69 இந்திரா காந்தி வர்றாங்க, இந்திரா காந்தி வந்து இந்த சட்டம் செல்லாது, இந்த பிரிவை 293 செல்லாதுன்னு நீக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ சோசியலிசத்தின் மேல் பயங்கர ஈடுபாடு. இந்த கம்பெனிகள் கொடுக்குற நன்கொடையை வைத்து அரசு கட்சிகள் நடத்தக்கூடாது என்பதற்காக அந்த நீக்கிறாங்க. அடுத்து ராஜீவ்காந்தி வர்றார், 85 அவர் வந்தோன்னே அம்மா நீக்கினதை மறுபடியும் அவர் கொண்டு வந்துடுறாரு. 5% இருக்கு, 7.5% ஆகுது. 2013 7.5% ஆகுது. நம்மால் வந்தார் எல்லாத்தையும் நீக்கி விட்டுட்டு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. முன்னாடிலாம் ஒரு கம்பெனி என்ன லாபம் ஏற்றுகிறதோ அந்த லாபத்தில் ஒரு பங்கை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். அது எந்த லாபம்? கடந்த 3 வருடங்களுக்கு உண்டான லாபத்தை 1, 2, 3 கூட்டி 3 வகுத்து சராசரி எவ்வளவு வருதோ அதில் வந்து 7.5% கொடுக்கலாம் இல்லை. இன்னைக்கு உனக்கு லாபம் இருக்க வேண்டிய தேவையே இல்லை, கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துரும். ஆக என்ன பண்ணுறாங்க, அந்த 293 பிரிவை கம்பெனிஸ் ஆக்டில் நீக்கிறேன். இப்போ வந்து லிமிட்டே கிடையாது, 3 ஆவரேஜ்லாம் பார்க்க வேண்டியது. இன்னைக்கு நான் கம்பெனி தொடங்கலாம், நாளைக்கு நான் நன்கொடை கொடுக்கலாம், முன்னாடியே அது முடியாது. முன்னாடி வந்துட்டு ஃபாரின் கம்பெனியோட சப்சிடரி கொடுக்க முடியாது, இப்போ அதுவும் கொடுக்கலாம், அதையும் கொண்டு வரும். அடுத்து கம்பெனிஸ் ஆக்ட் ஆச்சா, ஆர்பிஐ ஆக்ட் ஆச்சு, கம்பெனிஸ் ஆக்ட் ஆச்சு. அடுத்து வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் தேர்தல், அந்த சட்டத்தை மாற்றும். ஏன்னா இப்போ அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வந்து 20,000 மேலே கொடுத்தீங்கன்னா நீ வந்து செக்கில் கொடுக்கணும், அரசியல் கட்சிகள் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும், இத்தனை தலைவலிலாம் இருக்குது. அப்போ இருந்த தேர்தல் கமிஷனருக்கும் சொல்கிறார், இல்லைங்க இது பண்ணக்கூடாது, ஏற்கனவே கட்டுப்பாடுகள் இருக்குது, இந்த கட்டுப்பாட்டை அவுத்து விட்டுறாங்க, பண்ணக்கூடாது கேட்க, அதையும் மாற்றுறாங்க. இப்படி 3-4 சட்டங்களை மாற்றி இந்த தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வந்து ஸ்டேட் பேங்கை வந்துட்டு அதுக்கு ஆதரைஸ் பண்ணி அவங்க வந்து பாண்டு யூஸ் பண்ணி பாண்டு இஷ்யூ பண்ணும்போது அதில் நம்பர் இருக்கிறத பற்றி எங்கேயுமே சொல்லணும். நீங்கள் இப்போ பாருங்க, அது யாருக்குமே தெரியாது. கொயின்ட்டுங்கிற பத்திரிக்கையில் ஒரு பொண்ணு, பூனம் அகர்வால்ன்ற பொண்ணு, சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு 1,000 கட்டி ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு வந்து ஒரு லேபரேட்டரியில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுதுங்க. அப்போ அல்ட்ரா வயலேட்டில் பார்த்தா அதில் ஒரு நம்பர் தெரியும், அதில் ஒரு நம்பர் தெரியும். தோழர்களே, இந்த மாதிரி ஒன்றிய அரசு கண்காணித்து கொண்டே இருக்கிறது. அந்த நம்பரை வச்சு ஸ்டேட் பேங்கில் யார் பணம் போடுறான்றது அன்னைக்கே வந்து ஒன்றிய அரசுக்கு போகும். இது யாரோட வங்கி? தேர் த ஓனர்ஸ். அவன் எம்டிய நீ தான் அப்பாயின் பண்ணுற, போர்ட் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டைரக்டர் போர்டில் இருக்காரு, எல்லா கண்ட்ரோலும் ஓன்ட்ட இருக்கு. இந்த பேங்க்ல என்ன இருக்கோ என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியும். ஆக இவர்கள் சொல்கின்றார்கள், யார் யாருக்கு கொடுக்குறான்னு தெரியாது, யார் 2 தவிர யாருக்கும் தெரியாது. ஒன்று ஸ்டேட் பேங்கு, இன்னொன்று வந்து மோடி. 2 தெரியும். ஸ்டேட் பேங்க்ல எது மாய கண்ணாடி அங்கே ஒரு ரூம்லேயே வச்சிருப்பார், எவன் பணம் போடுறான், இவன் நம்ம கொடுத்தானா கொடுக்கலையா விடுறார் ரைடர். அப்படி 26 நிறுவனங்கள் மீது ரைடு விட்டு அதில் 16 நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் ரைடுக்கு அப்புறம் பண்ணிட்டு
ஆக இதுல பிஜேபிக்கு மட்டும் கிடைத்த தொகை என்பது போல விட 8,000 அந்த தேர்தல் பத்திரங்களை எல்லாம் 1,000 ரூபாயில் இருக்கும், 10,000 இருக்கும், 1,00,000, 10,00,000, 1,00,000 இருக்கும். 95 விழுக்காடுகள் பத்திரங்கள் வித்தது வந்து 1,00,000. 1,00,000 பத்திரங்கள் நீங்கள் தான் வாங்க முடியுமா? நிறுவனங்கள் தான் வாங்க, நிறுவனங்கள் தான் வாங்கிச்சு. அவங்க தான் இந்த கம்பெனிகளுக்கு நன்கொடையை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 15,000-16,000 கோடி இந்த அனைத்து வகையிலும் தன்னை வளப்படுத்தி கொண்டுள்ளது இந்த மோடி அரசு என்பது. இதற்கு அவர்கள் இந்த நிறுவனங்களுக்கு செய்து கொடுத்த சலுகைகள் என்பது ஏராளம். 2019 40% அவங்களுக்கு வரி இருந்துச்சு, அதை 25% குறைக்கிறாங்க. நமக்கு ஜிஎஸ்டி உப்புக்கும் ஜீனிக்கும் நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். இத்தனை அநியாயங்களும் பண்ணுகின்ற இந்த மதவாத பாஜக அரசை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற காரணமாக காங்கிரஸ் செய்யும் உள்ளிழித்து மற்ற ஒத்த கருத்துகளை முன்னிழித்து அமைந்தது தான் இந்த இன்க்ளூசிவ் அலையன்ஸ் எனப்படுகின்ற இந்தியா அலையன்ஸ், இந்தியா டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ். ஆக இந்த கூட்டணியால் மட்டும்தான் இந்த மதவாத பாசிச பாஜகவை வீழ்த்த முடியும் என்கின்ற காரணத்தால் இந்தியா கூட்டணியை இத்தனை காரணங்களுக்காக நாமெல்லாம் ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு உடையவர்களாக தமிழ்நாடு இருக்கின்றோம் என்பதை கூறி அந்த கடமையை நிறைவேற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு வாய்த்தமைக்கு நன்றி கூறி நிறைவேற்றுகிறேன்.